மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற விகாரி 2019 தமிழ் புத்தாண்டு மிகவும் அருமையான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். நல்ல பலன்களை தரக்கூடிய வருஷம் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷ கிரகங்களான குரு, ராகுகேது பேச்சு இது ரெண்டுமே வந்து மிகவும் நல்ல ஒரு இடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ராகுகேது பயிற்சி 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற ராகுகேது பயிற்சியிலே வந்து அந்த 3ம் இடம், 6ம் இடம், 11ம் இடத்தில் வர்ற ராகுகேதுக்கள் மிகப்பெரிய நல்ல மேன்மையை தருவார்கள் அப்படின்றது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி மேஷராசிக்காரர்களுக்கு 3ம் இடத்தில் ராகுகேது இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 3ம் இடத்தில் வருட ஆரம்பத்தில் இந்த வருஷம் முழுக்கதுமே 3ம் இடத்தில் ராகுகேதுகள் இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு நன்மைகள், அந்நிய மத இன நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு உங்களுடைய நண்பர்கள், வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று இனம், இது சம்மந்தப்பட்ட நண்பர்களால் ஒரு நல்ல நன்மை. இதை விட முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான உதவியும் சகாயமும் கேட்டால் கூட கிடைக்காத ஒரு நிலைமை இருந்தது. ஒரு 2-3 வருஷமாகவே மேஷத்துக்கு சரியில்லாத ஒரு நிலைமை தான். கடந்த சில மாதங்களாக மேஷராசிக்காரர்கள், ஒரு இளைஞர்கள் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறீங்க. போன ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இருந்த சில கஷ்டமான நிலைமைகள் தற்போது மேஷராசி இளைஞர்களுக்கு இல்லை. இதை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வருடம் முழுக்கவே நல்ல விதமான, இன்னும் 12 மாதங்களுக்கு அடுத்த தமிழ் புத்தாண்டு வரைக்கும் இதை உறுதிப்படுத்துகிற விதமாக ராகுகேது பயிற்சி இருக்கிறதுனால ராகுவால் நடக்கின்ற சில நன்மைகளை மேஷராசிக்காரர்கள் அனுபவிப்பீங்க. கேட்காத, இதுவரைக்கும் கேட்டும் உதவி கிடைக்காத ஒரு நிலைமை மாறி அது வந்து கேட்காத இடத்துலேருந்து தேவையான நேரத்தில், சரியான பருவத்தில், சரியான நேரத்தில் வந்து உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்கள் உதவுவார்கள், அதை விட நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ முடியும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே வந்து அதிசார முயற்சி, அதிசார பயிற்சின்ற இதில் வந்து குரு பகவான் வந்து 9ம் இடத்தில் இருக்கிறார். எப்பொழுதுமே ராசியை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு நிலைமை வரும்போது அந்த ராசி வந்து மேன்மையடையும் அப்படின்ற அமைப்பின்படி இந்த ஒரு வருட காலமும் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும். குறிப்பாக 30 வயசில் இருக்கிற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு கணிக்கின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடம் ஒரு அஸ்திவாரம் போல, ஒரு ஃபவுண்டேஷன் போல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். திருமணமாக இருக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே இன்னும் ஒரு 30 வருடங்களுக்கு நீங்கள் எவ்வாறு இருக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிற தீர்மானிக்கிற ஒரு வருஷமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்க இருக்கின்ற புது வருடமான விகாரி வருஷம் இருக்கும். ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆண்டு இது. இதை நான் வந்து வேற மாதிரி கூட சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவுகின்ற ஒரு நண்பர், ஒரு கூட்டாளி, ஒரு பங்குதாரர், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய ஒரு உறவுகளை வந்து இந்த வருஷம் வந்து விகாரி வருஷத்தில் அடையாளம் காணப்போகிறீர்கள். குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாக நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதை வந்து உறுதிப்படுத்துகின்ற விதமாக விகாரி வருஷம் இருக்கும். மேஷத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல சிறப்பான பலன்களே உண்டு. இப்போ நடுத்தர வயதுக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்கப் போகிறது, கடன் தொல்லைகள் நீங்க போகிறது, தொழில் மேன்மை கிடைக்கப் போகிறது. ஒரு வியாபாரியாக இருந்தால் அந்த வியாபாரிக்கு நல்ல வியாபாரம், சுயதொழில் செய்கிறவரங்களாக இருந்தால் அந்த சுயதொழில், ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு சுயதொழில் வந்து இனிமே அந்த தொழில் வந்து ஒரு முன்னேற்றமான பாதையில் போக போகுது. ஆகவே மேஷராசிக்காரர்கள் அனைவர்களுக்கும் அவரவருடைய வயதிற்கேற்ற போல மிகவும் நல்ல பலன்களையும் சகாயங்களையும் உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும்.